கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மகேஷ் பாபு ஐயக்கும் மணிரத்னம். மணிரத்னத்தோட அடுத்த படம், அடுத்த பட ஹீரோ யாருன்றது இன்னும் மர்மமாக தான் இருக்கு. மலையாள நடிகர் பகத் பாசில வச்சு தமிழ் மலையாளத்துல மணிரத்னம் தன்னோட அடுத்த படத்தை தொடங்குறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மணிரத்னத்தோட அடுத்த ஹீரோ பட்டியல்ல என்ட்ரி ஆயிருக்காரு. மணிரத்னத்துக்கு இது சோதனை காலம். மணிரத்னம் படம்னாலே இந்தியாவோட முன்னணி ஹீரோஸ்லாம் எல்லாத்தையுமே உதறி ஓடி வந்தது ஒரு காலம். தில்சே, ராவணன், கடல்னு தொடர்ந்து படங்களோட தோல்வியால மணிரத்னம்னாலே மக்கர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர்கள். கடலுக்கு அப்புறம் லஜ்ஜோ படத்தை மணிரத்னம் இயக்குவதா சொல்லப்பட்டுச்சு. லஜ்ஜோவை அமீர்கானை வச்சு இயக்க கடல் படத்துக்கு முன்னாடியே மணிரத்னம் திட்டமிட்டு இருந்தாரு. சில காரணங்களால அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. அந்த லஜ்ஜோவை தான் மணிரத்னம் இப்ப தூசு தட்டுறாருன்னு சொல்றாங்க. 400 கோடி 500 கோடின்னு பறந்துகிட்டு இருக்கோம் அமீர்கானுக்கு மணிரத்னத்தோட படத்துல நடிச்சு மீண்டும் பூமிக்கு வர விருப்பம் இல்ல. அதனால அந்த படம் இந்த முறையும் டேக் ஆஃப் ஆகல. அடுத்து பகத் பாசில வச்சு தமிழ் மலையாளத்துல ஒரு படம் மணி செய்யறாருன்னு சொன்னாங்க. பகத் பாசிலும் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கல. இப்படி ஒரு சூழல்ல மகேஷ் பாபுவோட பேர் அடிபட தொடங்கியிருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தை விக்ரம், விஜய், மகேஷ் பாபு போன்றவரை வச்சு மணிரத்னம் டைரக்ட் செய்ய விரும்பினது நினைவிருக்கலாம். மணிரத்னம் படத்துல நடிக்கிறதன் மூலமா என்னுடைய கனவு நிறைவேறுதுன்னு மகேஷ் பாபுவும் உணர்ச்சிகரமா அப்போ பேட்டி தந்திருந்தாரு. இப்பவும் அந்த உணர்ச்சி மகேஷ் கிட்ட குறையாமலே இருக்குதான். தமிழ் தெலுங்குல மகேஷ் பாபுவை வச்சு ஆக்ஷன் படம் ஒன்று தரும் முயற்சியில மணிரத்னம் இருக்கிறதா லேட்டஸ்ட் தகவல் தெரிவிக்குது. எப்படியும் மணிரத்னம் இது பத்தி வாய் திறக்க போறது இல்ல. கவி பேரரசு சார், வழக்கமாக நீங்க தானே மணிரத்னம் படம் பத்தி விளம்பரம் தருவீங்க, மகேஷ் பாபு படம் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன?